அருகா உன்னையும் மறப்பதுண்டோ. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சமுத்திரம் ராமலிங்கப்பட்டி போகர் நகர்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு பாதாள செம்பு முருகன் திருக்கோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தம்பி வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கண்ணே, இப்போ ரீசெண்டாக நிறையா இது யூடியூப்பில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அது என்ன பாதாள செம்பு முருகன், சரி நம்மளும் போய் பார்ப்போமேனு சொல்லி அங்கங்கே தகவல்கள் எல்லாம் தேடினோம். பிரபலமான டிவி சேனல்கள்லேருந்து யூடியூபர்ஸ்லேருந்து நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போய் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே இப்போ திடீர்னு உருவான மாதிரி தான் இருக்குது. அங்கே லோக்கலில் இருக்கிறவங்கக்கிட்ட கரெக்டாக கேட்டோம்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், யாரும் தப்பாலாம் நினைக்காதீங்க. என்ன சொல்கிறது, நான் இன்னும் நேரிலலாம் போகலை. இருந்தாலும் கோயில் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கும்போதே இந்த கோயிலுக்கு எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியும்பாங்க இல்லையா. அந்த வகையில் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து ஒரு பாதாள முருகன் அப்படிங்கிறாங்க. பாதாளம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பாதாளம். இப்போ வள்ளி குகைன்னு சொல்லி நமக்கு திருச்செந்தூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் போயிருப்போம். நல்லா போயிட்டு சின்ன வயசில் திரும்பி வந்த ஞாபகமும் இருக்குது. ஐயோ சின்ன வயசில் தான் பயந்து திரும்பி வந்துட்டோம், இப்போ கொஞ்சம் தைரியமாக உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி போயிருக்குது. இருந்தாலும் அந்த சின்ன குகைக்குள்ளே போயிட்டு வரும்போதே நமக்கு வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஐயோ மூச்சு திணறல் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது வந்து இயற்கையாக அமைந்த குகை. இது பார்த்திங்கன்னா பாதாள செம்பு முருகன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுகள் வச்சு வீட்டில் நம்ம வந்து வீட்டினுடைய அடித்தளத்தில் படிக்கட்டுலாம் அமைச்சிருந்தோன்னா எப்படி இருக்கும், அதே போல் தான் இருக்குது. அதே போல் கோவிலுடைய அமைப்புமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டினுடைய அடித்தளம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய கோபுரங்கள் அந்த காலத்தில் கட்டின ஒரு அடையாளங்கள்னு சொல்லி அல்ல ஒரு பேஸ்மெண்ட்டெல்லாம் கருங்கல்லாம் போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் எந்த வித அடையாளங்களும் இல்லை. அதனால் கோயிலுக்கு மிகப்பெரிய நிறைய பேர்லாம் வீடியோக்களில் பார்த்தது தான் இத்தனை வருஷங்கள் பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. போகர் காலத்தில் வழிபட்ட முருகன் சிலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நிறைய பேர் கமாண்டில் சொன்ன விஷயங்கள், நம்ம பார்த்த வீடியோக்கள்லாம் கமாண்டில் சொன்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து கேரளாவில் இருந்து செஞ்சு இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி கோயிலுடைய நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா கருப்பு சுவாமியுடைய சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே இப்போந்தான் வச்ச மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இன்னும் என்ன சொல்கிறது, அங்கே ஒரு சித்தர் மௌன சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பெரியவர் இருக்கிறாங்க, அமைதியாகவே இருந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த திருக்கோயிலில் வந்து கருங்காலி மாலை அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கருங்காலி மாலையே இப்போந்தானே ரொம்ப ஃபேமஸ்ஸு, முன்னாடிலாம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பொம்மை செஞ்சு கொடுக்க அதுக்கு இதுக்குன்னு அது அப்படியே இருந்தது. இப்போ திடீர்னு நடிகர்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கிறனால அது ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. மற்றபடி என்ன சொல்கிறது, இன்னொரு சாமியார் வந்துட்டு சேர் ஒரு அருமையான சேர் ஒன்று போட்டிருக்காங்க, அதிலிருந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க போல தெரியுது. மற்றபடி என்ன சொல்கிறது, கோவிலுக்கு மிகப்பெரிய வரலாறு பழம்பெரும் வரலாறு அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இருக்கிறார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், போய் வழிபட்டுருக்கோம். திருச்செந்தூர்லையும் முன்னாடிலாம் ஒரு காலத்தில் குன்று இருந்திருக்குது அப்படிம்பாங்க. அதாவது திருநீர் மலைன்னு சொல்லி ஒரு மலையே இருந்திருக்குது, சந்தன மலை. அது இன்னைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால திருச்செந்தூரில் குன்று எங்கப்பா இருக்குன்னு ஒரு சிலர் நினைக்கலாம். திருச்செந்தூரில் முன்னாடி குன்றுகள் இருந்திருக்கிறது. குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர்மறையாக பாதாள செம்பு முருகன் அப்படிங்கும்போது பேரே வித்தியாசமாக இருக்குதே, அந்த முருகனை தரிசிக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும், எனக்குமே இருக்குது. நிச்சயம் ஒரு நாள் நேரில் போயும் தரிசனம் செய்வோம். இருந்தாலும் அதற்கு முன்பாக அந்த கோயிலை பற்றி பேசுங்க அப்படின்னால சரி கண்டிப்பாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்கள் மூலமாக அறிந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். உள்ளூர் வாசிகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கரெக்டாக சொல்லுவாங்க எந்த எப்போ உருவாகினது அப்படிங்கிறது. மற்றபடி அந்த கோயில் முருகப்பெருமான்கிட்ட ஒரு வித்தியாசமான அந்த முருகனுடைய திருக்கோலமே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் முருகப்பெருமான் வந்து வலது கரத்தில் தான் அந்த வேலை வந்து வச்சிருப்பார். இங்கே பாதாள செம்பு முருகன் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா இடது கரத்தில் முருகப்பெருமான் வேல் வச்சிருக்கிற மாதிரி அந்த அந்த சிலையில் காட்சியளிக்கிறார். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரியல.
இருந்தாலும் நம்ம இது தரிசனம் செய்யக்கூடிய எத்தனை பக்தர்கள் இதை வந்து நோட் பண்ணீங்க, என்ன முருகனுடைய வேல் கை மாறி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நம்ம அந்த வீடியோக்களெல்லாம் பார்த்ததுமே அந்த விளம்பரம் வச்சிருக்காங்க இல்லையா, பேனரை பார்த்ததுமே என்ன முருகப்பெருமான்ட்ட ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னப்போ அந்த வேல் வித்தியாசமாக இருந்தது. அதற்கான காரணங்களும் என்னன்னு தெரியல. நிச்சயம் நேரில் போகும்போது உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்ச விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். யாராவது அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.